தியானத்தை முழுசாக செஞ்சா, உங்களுடைய யோகாசனம் அதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் தியானத்தை முழுசாக செஞ்சால் குடும்ப வாழ்வில், நான் சொல்கிறது இல்லற வாழ்வில், கொஞ்சம் கொஞ்சம் ஃபேக்டர் சொன்னால் வந்து செக்ஸ் லைஃப், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள செக்ஸ் லைஃப் அது குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை அது குறையும்? ஏன்னா எல்லாருமே சாமியார் ஆகிடுங்களாலும் ஒரு பயமும் இருக்குது வீட்டில் இருக்கவங்களுக்கு. முக்கியமாக நீங்கள் யோகா பண்ணது என்னதுக்குன்னா, உங்கள் உடல் எல்லா நிலையிலையும், உங்கள் மூளை, உங்கள் சக்தி, உங்கள் உடல் தன்மை எல்லாமே நல்லபடியாக செயல்படணுன்றதுக்காக யோகா. ஓகே. எல்லாமே நல்ல படியாக செயல்பட்டால் ஏதோ ஒன்று குறைஞ்சு போயிடுமா? அப்படி இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான தன்மை என்னன்னா, என்ன ஒரு தன்மை வருவோன்னு மனிதனுக்குள்ளே எதே ஒன்று செஞ்சாலே அது அவன் விழிப்புணர்வாக அவன் உணர்ந்து செய்கிற மாதிரி ஒரு தன்மை வரும். இப்போது நீங்கள் சாப்பிடுவீங்க, போய் உட்காந்து கொஞ்சம் உணர்ந்து ரசித்து சாப்பிட்டு பாருங்கள், திருப்பி திருப்பி சாப்பிடணும்னு உங்களுக்கு நோக்கம் வராது. யார் கவனம் இல்லாமல் கபகபான்னு சாப்பிட்டுக்குவானோ அவன் என்ன முன்னாடி வந்தால் எடுத்து வாயில் போட்டுக்குவான், என்னதுக்குன்னா அதை பற்றி கவனம் இல்லாமல் வாயில் போட்டுக்குவான். இது எல்லா தன்மையிலையும் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு விலங்குக்கு வித்தியாசம் என்னன்னா, ஒரு விலங்கு எதே செஞ்சாலும் ஒரு கட்டாயத்தினால செய்யுது. இந்த கட்டாயம் இருக்கிறதுனால இயற்கை அந்த விலங்கை ஒரு விதமாக நடத்துக்குது. இப்போது நீங்கள் இந்த காமத்தை பற்றி சொன்னீங்க, ஒரு விலங்குக்கு காமம்னா அவருக்கு ஒரு சீசன் சீசனாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரசாயனம் மற்ற ஒரு உடலில் நடந்தப்போ அவர் ஒன்றும் தடுத்துக்க முடியாது, அவர் அதில் எறங்கே ஆகணும் அவருக்கு. ஆனால் மனிதனுக்கு அந்த மாதிரி சீசன் கொடுக்கல, எப்போ அவன் விரும்பினப்போ பண்ணுற மாதிரி ஒரு தன்மை இருக்குது. எதுக்கு இப்படி கொடுத்தாங்கன்னா, நீங்கள் விழிப்புணர்வாக நடத்துக்கிறீங்கன்னு ஒரு நம்பிக்கையில். மனிதன் விழிப்புணர்வாக நடத்துக்கணும் தானே? இவனும் அதே கட்டாயத்தில் போனால், அதே வேகத்தில் போனால், இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 4 மடங்கு ஜனத்துறை ஆயிடுச்சு. விழிப்புணர்வாக எப்போ மனிதன் எது நடத்துக்குவானோ அப்போ அவனு தேவை இருந்தால் மட்டும்தான் அந்த நோக்கத்தில் போவான், அவனுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் போவான், இல்லைன்னா போக மாட்டான், கட்டாயத்தில் போக மாட்டான். இந்த சுதந்திரம் உங்களுக்குள்ளே வந்தால் நல்லதா தப்பா சொல்லு? நல்லது தான். அது வர அந்த சுதந்திரத்துக்காக பயப்படுறாங்க. இல்லை, இப்போ இந்த யோகாசனம் இந்த தியானத்தில் வந்து அந்த சுதந்திரம் வருங்கிறீங்க. ஆமாம், கட்டாயமாக. எப்போ விழிப்புணர்வு மட்டும்தான் வந்தது, உடல் நல்லாவே செயல்படுது, விழிப்புணர்வு வந்ததுனாலே நீங்கள் கட்டாயத்தினாலே எங்கேயும் போகல. ஓகே. இப்போ நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்க, நீங்கள் போய் போய் உங்கள் ஃப்ரெண்டு கூட உட்காந்து சும்மா தேவையில்லாத சாப்பிட்டுக்கிறதோ பேசுகிறதோ கொஞ்சம் குறைச்சிட்டிங்க, அவர் என்ன நினச்சிக்காங்க, நீங்கள் வாழ்க்கை விட்டுட்டீங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் உங்களுக்குள்ள கட்டாயம் மட்டும் தான் போயிடுச்சு, விழிப்புணர்வு வந்துடுச்சு. ஆனால் அவருடைய அனுபவத்தில் கட்டாயம் போயிடுச்சுன்னு வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. கட்டாயம் போயிட்டால் வாழ்க்கை போயிடுமா, இல்லை விழிப்புணர்வு போயிட்டால் வாழ்க்கை போயிடுமா? கட்டாயம் போயிட்டா நல்லது தானே? ஆமாம், விழிப்புணர்வு வந்தால் தானே மனிதன் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதுக்கு பயப்படுறாங்க, சுதந்திரத்துக்கு பயப்படுறாங்க, கட்டுப்பாடு போயிடுமேன்னு பயப்படுறாங்க.